सर्वत्र गोविंद नाम संकीर्तनम गोविंद गोविंद। देव गुरुवान बृहस्पति सर्व शास्त्रंगल्लेयम वल्लवर अवर किट्टक पोई शिष्यराही इरुंदु सर्व शास्त्रंगल्लेयम कत्तिंड वंदवर दां उद्धवर अप्पडिंगर ओरु महानुभावर। भगवान श्रीकृष्णनोड मथुरैल इरुक्कार उद्धवर ரொம்ப பெரிய பக்தர் பெரிய பாவுகர் பகவானோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் இந்த உத்தவர். எப்பவும் உத்தவர்கிட்ட தான் பேசிகிட்டே இருப்பான் எம்பெருமான். ஒரு புஷ்பத்தை பார்த்தாலே பகவானுக்கு ராதையோட நினப்பு தான் வரும். ஆஹா, இந்த புஷ்பத்தை ராதைக்கு நம்ம எடுத்துகிட்டு போய் கொடுத்து அவளோட தலையில் இந்த பூவை நம்ம வச்சு விட்டா அவள் எவ்வளோ சந்தோஷப்படுவா அப்படின்னு அதை சொல்லணும் அப்படின்னா யார்கிட்ட போய் சொல்லுவார்? உத்தவரை தான் கூப்பிட்டு சொல்லுவார். உத்தவா, இந்த புஷ்பம் இருக்கே இது ராதைக்கு ரொம்ப பிடிக்கும்டா அப்படின்னு சொல்லுவாரா? ஏதாவது ஒரு அழகான வஸ்துவை பார்த்தா, ஒரு மானை பார்த்தா, ஒரு கிளியை பார்த்தா, உத்தவா இது ராதைக்கு ரொம்ப பிடிக்கும்டா அப்படின்னு சொல்லுவாராம் பகவான். உத்தவர் சில சமயம் பகவான்கிட்ட கோச்சுண்டு பேசாத இருந்தார் அப்படின்னா, என்ன உத்தவா, என்கிட்ட ராதை கோச்சுண்டு பேசாமல் இருக்கிற மாதிரியே நீயும் இருக்கியேடா அப்படின்னு கேட்பாராம். இவ்வளவு பிரேமை, ராதை கிட்டக்க என்ன பிரேமையோ அவ்வளவு பிரேமை பகவானுக்கு உத்தவர்கிட்டக. அதனால் அந்த உத்தவருக்கு ஒரு சில சமயம் தோணியிருக்குமோன்னோ, என்ன இது ராதை யாரோ ஒரு கோபி, அது மாதிரி இருக்கக்கூடிய மற்ற கோபிகள் ராதாதேவி மட்டும் இல்லை, சித்ரா, சம்பகலதா, லலிதா, விசாகா, சுதேவி, ரங்கதேவி, துங்கவித்யா, அத்தனை கோபிகைகள் எல்லாரும் ஆய்ச்சியர் தானே, இவா கிட்டக்க என்ன இத்தனை பிரியம் பகவானுக்கு அப்படின்னு சில சமயம் தோணியிருக்குமோன்னோ. அதனால் அந்த கோபி பிரேமைனா என்ன, கோபிகைகளுடைய அந்த பாவம் என்னன்னு இவருக்கு காமிக்கணும்னு சொல்லி பகவான் ஆசைப்படுறார். அதனால் குருகுல வாசமெல்லாம் முடிஞ்சு யமலோகத்துக்கு போய் குருபுத்திரனை மீட்டுண்டு வந்து திரும்ப குருநாதர்கிட்டையே கொடுத்து, சாந்தீபனி மகர்ஷிகிட்டையே கொடுத்து, இப்படியெல்லாம் பல லீலைகளை பண்ணின ஸ்ரீகிருஷ்ணன் அடுத்ததாக உத்தவரை கோபிகைகளையெல்லாம் போய் பார்த்துட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். உத்தவர் போகிறார் பிருந்தாவனத்துக்கு, திரும்பவும் அக்ரூரர் என்ன பாவத்தில் போனாரோ அதே பாவத்தில் போகிறார். அப்பா நந்தகோபரையும் அம்மா யசோதையையும் அங்கே கண்ணனை காணாமல் துடித்துடிச்சுன்னு இருக்கக்கூடிய கோபர்களையும் கோபிகைகளையும் பார்த்து கண்ணீர் சிந்துறார் உத்தவர். உத்தவர் எப்படி இருப்பார்னா, கிருஷ்ணனோட பேசி பேசி பழகி பழகி கிருஷ்ணனோடைய இருந்து இருந்து கிருஷ்ணர மாதிரியே இருக்காராம் உத்தவர். பகவான் தான் வந்திருக்கானோன்னு நினச்சிட்டா கோபிகைகள், அவெல்லாம் ஓடி வந்து பார்த்தா இது பகவான் இல்லை அப்படின்னு புரிஞ்சுண்டுடுறா. ஆனாலும் தங்களை தேடி ஒரு விருந்தாளியாக வந்த உத்தவருக்கு என்னென்ன கைங்கரியங்கள் பண்ணணுமோ பண்ணிட்டும் கோபிகைகள் பேசுகிறா உத்தவர்கிட்டக்க. பாகவதத்தில் ரொம்ப ஆச்சரியமான கட்டம் அது. உத்தவர் வந்திருக்கார், ராதைக்கும் மற்ற கோபிகைகள்கிட்டையும் கண்ணன் தன்னை விட்டுட்டு போயிட்டானேன்னு ரொம்ப கோபம். உத்தவர்கிட்டக்க டைரக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து ராதை பேசலையாம். ஏன்னா கண்ணனை தவிர வேறு யாரையுமே பார்க்கக்கூட மாட்டாளாம் ஸ்ரீராதை, அத்தனை கிருஷ்ண பிரேமை ராதாதேவிக்கு. அதனால் அங்கே பக்கத்தில் ஒரு வண்டு வந்து தான் அந்த வண்டை பார்த்து பேசினாளாம் ஸ்ரீராதை. கருவண்டு, உத்தவரும் கருமை நிறத்தில் இருக்கார், வண்டும் கருமை நிறத்தில் இருக்குது. ஒரு புஷ்பத்திலிருந்து வேற புஷ்பத்துக்கு போயிடுத்து அந்த வண்டு, திரும்பவும் இதே புஷ்பத்துக்கு வந்திருக்கு. அது மாதிரி புஷ்பங்களான கோபிகைகள் அவளை விட்டுட்டு மதுரா நகரத்துக்கு போயிட்டான் கண்ணன். அங்கே வேற யாரோ ஸ்திரீகள் இருக்காளோ, அவளை கண்ணன் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கானோ, அவளையெல்லாம் விட்டுட்டு திரும்பவும் இங்கே நீ வரியா அப்படின்னு அந்த வண்டை பார்த்து பேசுகிற மாதிரி, மதுபகிதவ பந்தோ மாஸ்பிருஷாங்கிரிம் சபத்னியாகாம் அப்படின்னு ராதாதேவி பேசுகிறா ஸ்ரீமத் பாகவதத்தில். ராதாங்கிற நாமத்தை வெளிப்படையாக ஸ்ரீ சுக்கர் சொல்லாட்டியும் கோபிகைகள் பேசினா அப்படின்னு இந்த பிரமர கீதம்ங்கிற கீதம், அதே மாதிரியே இந்த உத்தவருடைய தூத்து அதை இன்றைய தினம் நம்ம அனுபவிப்போம். இதை யாரெல்லாம் ஸ்ரத்தையோடு பாராயணம் பண்ணுறாளோ அவளுக்கு ராதா கிருஷ்ணாள் மேலே பரம பிரேம பக்தியானது ஏற்படும். அதை விட வேறு ஒரு
ஒரு சொத்தே கிடையாது. அதுதான் இருக்கிறதுலையே பெரிய சொத்து, பக்தி தான், பிரேம பக்தி தான். அது கிடச்சுடுத்துனா வேற எதுவுமே வேண்டாம், அத்தனையும் அதில் இருக்குது, பகவானே கிடச்சுடுவான். அப்பேற்பட்ட பிரேம பக்தியை கொடுக்கக்கூடிய உத்தவருடைய தௌத்தியம். गत्वा सान्दीपनिमथ चतुष्षष्टिमात्रैरहोभिः सर्वज्ञस्त्वं सह मुसलिना सर्वविद्यां गृहीत्वा पुत्रं नष्टं यमनिलयनादाहृतं दक्षिणार्थं दत्त्वा तस्मै निजपुरमगानादयन् पाञ्चजन्यम् स्मृत्वा स्मृत्वा पशुपसुदृशः प्रेमभारः प्रणुन्नः कारुण्येन त्वमपि विवशः प्राहिणोरुद्धवं तं किञ्चामुष्मैं परमसुहृदे भक्तवर्याय तासां भक्त्युद्रेकं सकलभुवने दुर्लभं दर्शयिष्यन् त्वन्माहात्म्य प्रथिम अपि शूनम गोकुलम प्राप्य सायं त्वद्वार्ताभिः बहुस रमयामासनन्दं यशोदां प्रातर्दृष्ट्वा मणिमयरथं शंकिताः पंकजाक्षः श्रुत्वा प्राप्तं भवदानुचरौ त्यक्तकार्यासमेयुः दृष्ट्वा चैनं त्वदुपमलसद्वेषं भूषाभिरामं स्मृत्वा स्मृत्वा तव विलसितान् युच्छकैस्तानि तानि रुद्धालापाः कथमपि पुनः गद्गदां वाचमूचुः सौजन्यादीन् निजपरभिदामप्यलं विस्मरन्त्यः श्रीमन् किं त्वं पितृजनकृते प्रेषितो निर्दयेन क्वासौ कान्तो नगरसुदृशां हा हरे नाथ पायाहां आश्लेषाणाम् अमृतवपुषो हन्तते चुम्बनानाम् उन्मादानां कुहकवचसां विस्मरेत् कान्तकाम्बं रासक्रीडालुलितललितं विश्चल बिश्लथत्केशपाशं मन्दोद्भिन्नश्रमजल कणं लोभनीयं त्वदङ्गं कारुण्याब्धे सकृदपि समालिङ्गितुं दर्शयेति प्रेमोन्मादाद्भुवनमदन त्वत्प्रियास्त्वां विलेपुः एवं प्रायैर्विवशवचनैराकुलां गोपिकास्तास्त्वत्सन्देशैः प्रकृतिमनयत्सोऽथ विज्ञानगर्भैः भूयस्ताभिर्मुदितमतिभिः त्वन्मयीभिः वदूभिः तत्तद्वार्ता सरसमनयत् कानिचित् वासराणि त्वत्प्रोद्गानैः सहितमनिशं सर्वतो गेहकृत्यं त्वद्वार्तैव प्रसरति मितः सैव सोत्स्वापलापः चेष्टाः प्रायस्त्वदनुकृतयः त्वन्मयं सर्वमेव दृष्ट्वा तत्र व्यमुहतधिकं विस्मयात् उद्धवोऽयं राधाया मे प्रियतममिदं मत्प्रियैवं ब्रवीति
त्वं किं मौनं कलयसि सखे मानिनि मत्प्रियेव इत्याद्येव प्रवदति सखी त्वत्प्रियो निर्जने मां नित्थं वादैः अरमयदयौ त्वत्प्रियाम् उत्पलाक्षीम् यश्यामित्राक् अनुपगमनं केवलं कार्यभारात् विश्लेषेऽपि स्मरणं दृढता सम्भवान् मास्तु खेदः ब्रह्मानन्दे मिलति न चिरात् सङ्गमो वा वियोगः तुल्यो वस्यादिति तव गिरा सोकरो निर्व्यथास्ताः एवं भक्तिः सकलभुवने नेक्षिता न श्रुता वा किं शास्त्रौघैः किमिह तपसा गोपिकाभ्यो नमोस्तु किं शास्त्रौघैः किमिह तपसा गोपिकाभ्यो नमोस्तु गोपिकाभ्यो नमोस्तु इत्यानन्दाकुलमुपगतं गोकुलात् उद्धवं तं दृष्ट्वा हृष्टो गुरुपुरपते पाहि माम् आमयौघात् पाहि माम् आमयौघात् सर्वत्र गोविन्दनाम सङ्कीर्तनं गोविन्द गोविन्द गोपिकैकल् ராத்திரியும் பகலும் எல்லா சமயத்திலையும் மாவரைக்கும் போதும் கிருஷ்ணனோட ஞாபகம் உணவுகளை உண்டாக்கக்கூடிய சமயத்திலையும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுடைய ஞாபகம் துணி தோக்கும் போதும் பகவானுடைய ஞாபகம் எல்லா சமயத்திலையும் கிருஷ்ணஸ்மரணை தான் சதா சர்வ காலமும் கிருஷ்ண நாம சங்கீர்த்தனம் தான் அதை விட்டால் வேற எதுவுமே கிடையாது இப்படியே ஒருத்தர் இருக்க முடியுமா கோபிகைகளெல்லாம் பார்த்தார் எல்லாரும் 24 மணி நேரம் கிருஷ்ணனே நினச்சின்னு இருக்காளே எப்படி இவளால் இருக்க முடியறது அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போயிட்டார் உத்தவரால் இந்த பக்திக்கு முன்னாடி தலை வணங்காமல் இருக்க முடியலை உத்தவர் ஏன் தெரியுமா தேவகுருகிட்ட போனார் இந்த ஊர்களெல்லாம் சில பேர் இந்தியாவில் படித்தா நல்லா பெரிய படிப்பெல்லாம் இங்கே படிக்க முடியாது அதனால் வெளிநாட்டுக்கு போய் எம்எஸ் பண்ணணும்னு சொல்லிட்டோம் போகிறாளே நிறைய பேரை பார்க்குறோமே இவளாவது வெளிநாட்டுக்கு தான் போய் படிக்கிறாள் உத்தவர் இங்கே இருக்கிற குருவெல்லாம் சொல்லித்தர்றதை விட தேவகுரு நன்னா சொல்லித்தருவார் போலன்னு தேவலோகத்துக்கு போய் படிச்சுட்டு வந்தார் அப்புறம் சொல்கிறார் படிச்சுட்டு வந்து சொல்கிறது என்ன தெரியுமா அத்தனை படிப்பு படித்து என்ன எல்லாம் வேஸ்ட் இத்தனை படிப்பும் வேஸ்ட் எத்தனையோ வருஷங்கள் தவம் பண்ணினா அதுவும் வேஸ்ட் என்ன தெரியுமா வேணும் கோபிகைகளோட பாத தூளி இருக்கே அது நம்ம மேலே பட்டுட்டா போகிறோம் அந்த கிருஷ்ண பக்தி வந்துடும் எத்தனை படிப்பு படித்தாலும் எவ்வளோ தவம் பண்ணாலும் பகவானோட அனுகிரகம் கிடைக்கவே கிடைக்காது கோபிகைகளுடைய சரண ரஜஸ் பட்டுடுத்துனா கிடச்சிடும் அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் நம்ம நெத்தியில் கோபி சந்தனம் கோபிகா சந்தனம்னு அதை எதுக்கு இட்டுக்கிறோன்னா இந்த கோபிகைகளோட பாத தூளி தான் கோபிகைகள் நர்த்தனம் பண்ணினாலே அந்த பாத தூளி தான் இந்த சந்தனம் அதை இட்டுண்டோன்னாலாவது நமக்கு கிருஷ்ண பக்தி வருதா அப்படின்னு அதுக்காக தான் கோபி சந்தனத்தை நம்ம இட்டுக்கிறோம் அவ்வளவு ஆச்சரியமான பாவுக பிரேம பக்தைகள் கோபிகைகள் இந்த கோபிகைகளுக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம்னு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிட்டும் பகவான் திரும்ப வர சொன்னாரே நம்ம போகாட்டினா பகவான் ராதையை நினச்சி ஏங்குவாரேன்னு சொல்லி அங்கே சில வாரங்கள் சில நாட்கள் பிருந்தாவனத்தில் தங்கின உத்தவர் கோபிகைகளை நமஸ்கரிச்சுட்டு திரும்ப கிளம்பி வரார் இப்போது அவருக்கு புரிஞ்சுடுத்து கோபிகைகளோட பக்தினா என்ன அப்படிங்கிறத ரொம்ப ஆனந்தமாக பகவான் புரிய வச்சான் அடுத்தது முச்சுக்குந்த சக்கரவர்த்திக்கு பகவான் எப்படி அனுகிரகம் பண்ணினான்ங்கிறத 77வது தசகத்தில் நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம் நாராயண நாராயண ஹரி ஹரி நாராயண நாராயண ஹரி ஹரி நாராயண
விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். கோபுரம் டிவி.com பக்தி பக்திமயம்.